ஓம் வாராஹி தாயே வாராஹி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் அன்பு தங்கமே, ஒன்று சில பேர் புரிஞ்சு கொள்ளாமல் ஓம் மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று கவலைப்படாதே தங்கமே. நீ உன் முயற்சியில் பின்வாங்காமல் தொடர்ந்து உன் முயற்சியை செய்து கொண்டே வா. உன் வெற்றியை கூடிய விரைவில் பெற்றுவிடுவாய். தைரியமாக இரு தங்கமே, கவலைப்படாதே. இந்த தோல்விகளை கண்டு இந்த தோல்வித்தான் நாளை வெற்றி காணது என்று உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையில் உன் வராகி அம்மா அதிசயத்தை நிகழ்த்துவேன். நீ கவலைப்பட்ட நாட்கள் சென்று நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே. நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, இதை கிடைத்து விடாதா என்று நினைத்திருக்கும் அதை நீயே எதிர்பார்க்காத சமயத்தில் உனக்கு தருவேன் தங்கமே. நீயே ஆச்சரியப்பட்டு மகிழப் போகிறாய். உனக்கு உதவி செய்பவர்களே, உனக்கு மனம் ஆறுதல் சொல்லி நல்லதை எடுத்து சொல்பவர்களை ஒரு நாளும் அவர்களை மறந்துவிடாதே தங்கமே. நீ முதலில் ஒன்று நம்ப வேண்டும். அப்போது தான் நீ எதை செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பாய் தங்கமே. எதற்கும் கவலைப்படாதே, நீ சோர்ந்து விடக்கூடாது. அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு அதையே நினைத்து கொண்டு கவலைப்பட்டால் நீ உன் வாழ்க்கையில் எதையும் சரியாக செய்து முடிக்க முடியாது. எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே தங்கமே. உன் ஆசை எதுவோ அதை அப்படியே நிறைவேற்றி தருவேன் உன் சந்தோஷத்திற்காக தங்கமே. இனி உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை காணப்போகிறாய். உன்னை வழிநடத்தி செல்ல நான் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் இரு. எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இரு. உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்து விட்டது. உன் மீது அன்பு இல்லாதவர்கள் உன் மீது நம்பிக்கையும் இருக்காது தங்கமே. உன் மனம் குழப்பமாக இருக்கும்போது அமைதியாக இரு. உன் மனம் குழப்பமாக இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் வேலையும் செய்தால் உன்னால் எதையும் சரியாக செய்து முடிக்க முடியாது, சரியாகவும் இருக்காது. எதுவும் மன தெளிவுடன் இருக்கும்போது எதையும் செய் தங்கமே. உனக்கு என்றும் உன் வாராகி அம்மா துணையாக இருக்கிறேன் என்று மறந்துவிடாதே. நீ உன் வாழ்க்கையை கடந்து வரும்போது ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக்கொள்கிறாய். இது உன் வாழ்க்கையை எப்படி கடந்து போவது என்றும் இந்த அனுபவத்தில் நீ தெரிந்து கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற தங்கமே, உன் குறைகளையும் உன் வீட்டு பிரச்சனைகளையும் யாரிடமும் சொல்லாதே. உன் வாராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் தங்கமே மற்றவர்களையை நம்பி உன் குறைகளை சொல்கிறாய்? நீ கேட்டதை தர நான் இருக்கிறேன். என்னிடம் சொன்னாலே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். உன் மனதில் உள்ள குறைகள் பிரச்சனைகள் என்னிடம் வந்து சொல்லிவிடு. நீ கேட்காமலே உனக்கு தரும்போது என் பிள்ளை நீ என்னிடம் வந்து கேட்டதே எப்படி தராமல் இருப்பேன் தங்கமே? உன் பொறுமை மிக முக்கியம். காத்திருந்தால்தான் பயன் உண்டு. அவசரப்படக்கூடாது. எல்லாமே சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு. கேட்டவுடன் கிடைக்கவில்லை என்று உன் மனதில் கவலைகளை ஏற்படுத்தி கொள்ளாதே. நம்பிக்கையுடன் இரு. ஒருமுறை என்னிடம் சொன்னாலே அதை நான் மறக்க மாட்டேன். என்னிடம் கேட்டதை நான் தராமல் இருக்க மாட்டேன். என்னை நம்பி வருபவர்களை வாராகி அம்மா ஏமாற்ற மாட்டேன். பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தந்து கொண்டுத்தான் இருக்கிறேன். ஆனால் தங்கமே, நீதான் என்னை உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். உனக்கு என்ன தேவையோ எதை தருவது என்று அதற்கேற்றது போலத்தான் தருவேன்.
தங்கமி, இனி உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும். உன் கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே மாறி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை இனி நீ வாழப்போகிறாய். கண்டிப்பாக உன் வாராகி அம்மா உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். இதை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன். இனி நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாகத்தான் நடக்கும். நீ சாதிக்க பிறந்த பிள்ளை. இந்த சோதனைகளை தாண்டி வருவாய். நீ சாதனை படைப்பாய் தங்கமே. நீ நினைக்கலாம், இந்த சோதனைகள் என்னை சோதிக்கிறதே, நீங்கள் சொல்வது கேட்க நல்லதா இருக்கு வாராகி அம்மா, இது எல்லாம் நடக்குமா என்று நினைக்கிறாய். தங்கமே, உன் சோதனைகளை நீ கடந்து வர உன் மன தைரியம்தான் மிக முக்கியம். இதை எதிர்த்து அடுத்தது பற்றி யோசிக்க வேண்டும். இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது பற்றி யோசிக்க வேண்டும். சோதனைகள் கஷ்டங்கள் வந்துவிட்டதே என்று கவலைப்பட்டு குழம்பிக் கொள்ளக்கூடாது. இதற்கு என்ன தீர்வு? இதை எப்படி சரி செய்வது? இதிலிருந்து எப்படி வருவது என்று அதை மட்டும் யோசித்து கொண்டிருக்க வேண்டும். உன் திறமை, உன் அறிவால் இந்த சோதனைகளை நீ கடந்து வந்தாக வேண்டும். மனதில் தைரியம் இருந்தால் போதும். படைத்தவங்க கடவுள், அவருடைய பிள்ளைங்க நாம. அவங்களுக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டு வாராகி அம்மா காட்டும் பாதையை கடந்து வர வேண்டும். கஷ்டங்கள் பிரச்சனைகள் எப்படிப்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் பயப்படக்கூடாது, தைரியமாக கடந்து வர வேண்டும் என்று இதுபோல் நினைத்திடு தங்கமே. உன்னை கைவிடாமல் உன்னை என் கரங்களில் பற்றி கொள்வேன். இதுபோல் சொல்வதால் என்னை நம்பி இருக்கும் என் தங்க பிள்ளைகளுடைய எந்தவித பிரச்சனையோ கஷ்டங்களோ உங்களை நெருங்க விடாமல் அதிலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பதே வாராகி அம்மாவுடைய பொறுப்பு. தங்கமே, என்னை நம்பி இருந்தாலே போதும், உங்களை நான் பார்த்து கொள்வேன். தைரியமாக இரு, நம்பிக்கையுடன் இரு, அத்தனையும் கடந்து வா. உனக்கு துணையாக நானே உன் வாராகி அம்மா இருக்கிறேன். இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும். உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்? அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள். வாழ்க வளமுடன்.